பாகிஸ்தானைச் சேர்ந்த தம்பதி நாற்பத்தி ஐந்து மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த வீடியோக்களை ஆபாச இணையதளங்களுக்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் ராவல் பிண்டியை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கல்லூரி முடிந்து பேருந்துக்காக காத்திருந்தபோது ஒரு பெண் தன்னை கல்லூரி மாணவி என அறிமுகப்படுத்திக் கொண்டார் மிகவும் சகஜமாக பேசி பழகினார் அழைத்து செல்ல சகோதரர் வருவதாகவும் அவருக்காக காத்திருப்பதாகவும் கூறியவர் உன்னையும் போகும் வழியில் இறக்கிவிடுகிறேன் என்று கூறினார் சிறிது நேரத்தில் அவரை அழைத்து செல்ல ஒருவர் வந்தார் அவரை தனது சகோதரர் என அறிமுகம் செய்து வைத்தார் நான் போதும் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றினார் காருக்குள் ஏறியதும் கத்தியை காட்டி மிரட்டினார்கள் உதவி கேட்டு சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவோம் அமைதியாக வர வேண்டும் என கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினர் பயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த கார் குலிஸ்தான் காலனி பகுதி பகுதிக்குள் சென்றது அங்கிருந்த ஒரு வீட்டு வாசலில் நின்றது என்னால் அவர்களது பிடியிலிருந்து தப்ப முடியவில்லை வீட்டுக்குள் அழைத்து சென்றவர்கள் என்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அதை அந்த பெண் வீடியோ புகைப்படம் எடுத்தார் அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்பது அப்போதுதான் தெரிந்தது இது குறித்து ஏதாவது வெளியில் சொன்னால் புகைப்படத்தையும் வீடியோக்களையும் இன்டர்நெட்டில் பதிவேற்றம் செய்துவிடுவோம் என மிரட்டினார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையில் இறங்கினர் கல்லூரி மாணவி தெரிவித்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு விசாரணை நடத்தினர் சம்பவம் நடந்த வீட்டை கண்டுபிடித்து அந்த தம்பதியை கைது செய்தனர் காவல்துறையின் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன மாணவிகளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அவற்றை புகைப்படம் வீடியோவாக எடுத்து ஆபாச இணையதளங்களுக்கு விற்பனை செய்து வருவதாகவும் அந்த தம்பதியினர் கூறியுள்ளனர் மேலும் இதுவரை நாற்பத்தி ஐந்து மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் இதில் சிலர் சிறுமிகள் என்பதும் காவல்துறையின் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனை கேட்ட அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் அவர்களிடமிருந்து ஏராளமான படங்கள் மற்றும் வீடியோக்களை கைப்பற்றியுள்ளனர் தம்பதி கைது குறித்து பேசியுள்ள காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகளின் வாக்குமூலத்தை கேட்பதற்கு அதிர்ச்சியாக இருந்தது இந்த குற்றத்தை இவர்கள் மட்டும்தான் செய்தார்களா அல்லது வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என விசாரித்து வருகிறோம் இவர்களுக்கு எதிராக கடுமையான வழக்குகளை பதிவு செய்யவுள்ளோம் என்கின்றனர் உறுதியாக மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் கூடவே பெல்யும் கிளிக் செய்யுங்கள்